எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய சுட்சி கேர்ஸை பற்றி பார்த்துட்டுருக்கோம் ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துகிட்டால் என்னென்ன சுட்ச்கேர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது லிஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதில் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எஸ்எம்பிஎஸ் ரிலே கண்டெக்ட்ரு ஃபியூஸு இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அதனோடய கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பிரேக்கர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பிரேக்கர்ஸில் லாஸ்ட் வீடியோவில் எம்சிபி பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இப்போ அதில் அடுத்து இருக்கக்கூடிய ஆர்சிசிபி ஆர்சிபியோ பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவோட கடைசியில் ஆர்சிசிபி ஆர்சிபிஓ சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்குலாம் நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்சிசிபி அப்படின்னா என்ன அதில் என்னென்ன டைப் இருக்குது அதில் நமக்கு தேவையான ஆர்சிசிபி எப்படி நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியில் ஆர்சிசிபி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க இதை டொமஸ்டிக்கில் ஆர்சிசிபி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க நம்ம ப்ரொட்டைசங்க ஆல்ரெடி எம்சிபி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குமே அப்புறம் எதுக்கு நம்ம ஆர்சிபி தேவைப்படுது அந்த ஆர்சிசிபியை யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆர்சிபி கரெக்டாக வேலை செய்யதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறது ஆர்சிபிஓ அப்படின்னா என்ன ஆர்சிசிபிக்கும் ஆசிபிஓக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில் அப்படின்றது இந்த வீடியோட கடைசியில் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன திடீர்னு ஆர்சிசிவி பற்றி இருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரியஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் ஐபட்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது என்ன பார்த்தோம் இருந்து ஒரு அஞ்சு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லாமல் நீ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன சீக்வன்ஸில் அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்கான ரூட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் சுவிச் கேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த சுவிச்சேஸில் பிரேக்கர் டாப்பிக்கில் ஆர்சிசிபி ஆர்சிபிஓ பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆர்சிசிபி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெசுடியல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கே எந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க மீதுமுள்ள கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்சிசிபி வச்சு ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலேன் அந்த லைட்டை எரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ கரண்ட்டு தேவையோ அந்த கரண்ட்டை நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் அனுப்புகிற கரண்ட்டு அந்த லைட்டை எரிய வச்சுட்டு திரும்ப அந்த பிரேக்கருக்கே வரணும் அப்படி வரும்போது அனுப்புகிற கரண்ட்டும் திரும்ப வந்த கரண்ட்டோட அளவும் வந்து சமமாக இருக்கணும் அப்படி சமமா இல்லாம ஏதாவது மீதியாக இருந்தது அப்படின்னா அந்த கரண்ட்டை சென்ஸ் பண்ணி நம்ம பிரேக்கர் அப்படின்றது ட்ரிப் பண்ணிடும் தான் வந்து அது மீதமுள்ள கரண்ட் செர்க்குர் பிரேக்கர் அதாவது ரெசுடியல் கரண்ட் செக்யூர் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ அனுப்புற கரண்ட் திரும்ப வரதானே செய்யும் இது எங்க மீதி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த லைட்லயோ இல்லை வந்து ஒரு ஒயர்லேயோ ஏதாவது ஃபால்ட் நடக்கலாம் இல்ல வந்து அங்கே ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் இருக்கலாம் அப்படி இருந்தது அப்படின்னா அதை ப்ராப்பரா சென்ஸ் பண்ணி நம்ம ட்ரிப் தான் இது வந்து ரெசுடியல் கரண்ட் செக்யூர் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆகட்டும் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஆகட்டும் அதில் ஏதாவது ஃபால்ட் நடந்தாலோ இல்லை ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் வந்தாலோ அதனால நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்காக அந்த ஆர்சிசிபி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் நடந்தாலும் லீக்கேஜ் கரண்ட் நடந்தாலும் அதனால் எந்த ஒரு ஃபயரும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த ஆர்சிசிபி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபால்ட்டு இந்த இதெல்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்காக நம்மள்ட்ட எம்சிபி இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம ஆர்சிசிபின்னு புதுசாக ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துலாம் இப்போ நம்ம அதே மாதிரி எம்சிபியில் ஒரு லேம்பை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஒரு ஒயர் மேலே வந்து ஒரு ராடு விழுதுன்னு வச்சுக்கலேன் அந்த ராடு விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ராடிலையும் வந்து எலெக்ட்ரிக்கல் சப்ளை பாஸ் ஆகும் ஓகே ஸோ அந்த சமயத்தில் யாராவது அந்த ராடை தொட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கும் ஓகே ஏன் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கணும் அந்த ராடை விழுந்தோன்னே அது ட்ரிப் ஆகாதா எம்சிபி ட்ரிப் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது ஏன்னா எம்சிபி அப்படின்றது நமக்கு தெரியும் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் ஷார்ட் சர்க்குட் ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் அதை நம்ம வச்சிருக்கோம் அதில் வந்து எர்த்து ஃபால்ட் அப்படின்றது கிடையாது எர்த்து ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கிடையாது அதனால் அந்த கம்பி விழுகிறது மூலமாக அந்த எம்சிபியோட கரண்ட்டில் பெரிய இம்பேக்ட் இருக்காது ஸோ அதனால் அந்த எம்சிபி அப்படின்றது ட்ரிப் ஆகாது ட்ரிப் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஃபால் ப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும் தான் அது ட்ரிப் ஆகும் நம்ம எர்த்து ஃபால் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம சர்க்கியூட்ல ஆர்சிசிபி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர்சிசிபி அப்படின்றது நம்ம ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் எம்சிபி அப்படின்றது நம்ம எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம் ஓகே அடுத்தது இந்த ஆர்சிசிபி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சிபிசிடி கோர் பேலன்ஸ்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து நம்ம ஆர்சிசிபிலேருந்து அனுப்புற கரண்ட்டுக்கும் ரிசீவ் பண்ணுற கரண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை சென்ஸ் பண்ணக்கூடியது ஏதாவது இம்பேலன்ஸை சென்ஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா இது அடுத்து இருக்கக்கூடிய ட்ரிப்பிங் மெக்கானிசத்துக்கு சிக்னலை கொடுத்து ட்ரிப் பண்ணி விட்டுரும் ட்ரிப் பண்ணுறது மூலமாக ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்டு மூவிங் கான்டாக்டை ஓபன் பண்ணி விட்டுரும் ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆர் சூட் எதுக்காக நமக்கு தெரியும் அதாவது மேக்கிங் பிரேக்கிங் நடக்கும்போது கிரியேட் ஆகக்கூடிய ஆர்க்கோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம் எம்சிபிலேயே பார்த்துடுங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது இன்புட் டெர்மலு இது அவுட் புட் டெர்மனலு ஸோ அடுத்தது இது வந்து ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்டு இது மூவிங் கான்டாக்ட்டு சேம் நம்ம எம்சிபியில் பார்த்த பார்ட்ஸ் மாதிரி தான் ஓகே ஸோ இப்போ நம்ம இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம ஆர்சிசிபிய ஒரு லேப் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம எம்சிபி எக்ஸாமில் பார்த்த மாதிரியே ஒரு ராடு வந்து அந்த கேபிளில் விழுந்து அந்த கேபிளில் டேமேஜ் பண்ணி ஸோ அதில் வந்து சப்ளை பாஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம சப்ளையாக நம்ம அனுப்புகிறோம் அனுப்புகிற சப்ளை வந்து அந்த லேம்ப் பெரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ராடில் போய் கொஞ்சம் அந்த கரண்ட் அப்படின்றது தங்கிடுது ஸோ மீதி இருக்கக்கூடிய கரண்ட்டெல்லாம் வந்து திரும்ப போகுது அப்படி போகும்போது என்னாகும் இந்த சிபிசிடி அப்படின்றது அன்பேலன்ஸ் கரண்ட்டை சென்ஸ் பண்ணும் சென்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சிக்னலில் ட்ரிப்பிங் சிக்னலில் கொடுத்து இந்த பிரேக்கரை ட்ரிப் பண்ணி இப்படி தான் வந்து இந்த லீக்கேஜ் கரண்ட்டை சென்ஸ் பண்ணி நம்ம ஆர்சிசிபி வேலை செய்யும் அடுத்தது இந்த ஆர்சிசிபிலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு அதுல நமக்கு தேவையான ஆர்சிசிபி எப்படி நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவா அந்த ஆர்சிசிபியில் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி மில்லியன் பேர் ஆர்சிசிபி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எதுக்காக அந்த தேர்ட்டி மில்லியன் பேர் அப்படின்ற நம்பர் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம பாடியில் ஒன் மில்லியாம் பேர்லேருந்து தௌசண்ட் மில்லியாம்பியர் பேர் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சதுன்னா எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது இங்கே மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் தேர்ட்டி மில்லியாம்பியருக்கு பேருக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட பாதிப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தேர்ட்டி மில்லியாம்பியர் பேர் அப்படின்ற நம்பர் சூஸ் பண்ணி அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்றது டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதில் வேறு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மில்லியாம்பியர் பேர் மில்லியாம்பியர் பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி மில்லியாம்பியர் பேர் ஃபோர் போல் இருக்குது ஹண்ட்ரட் மில்லியாம்பியர் பேர் ஃபோர் போல் இருக்குது அதில் நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல ஹண்ட்ரட் மில்லியான் பேர் எதுக்காக அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இண்டஸ்ட்ரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல ஃபயர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஹண்ட்ரட் மில்லி பேர் அப்படின்றது போட்டிருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல தேர்ட்டி மில்லி ஆம்பியர் போட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல நியூசன்ஸ் ட்ரிப் வரும் அங்கே எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃபயருக்காக மட்டும் யூஸ் பண்ணுற அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் ஒன்று ஹண்ட்ரட் மில்லியம் பேர் போட்டுங்க இந்த இடத்துல தேர்ட்டி மில்லி பேர் போட்டால் நியூசன்ஸ் ட்ரிப் வந்து சில இடத்துல பைபாஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹண்ட்ரட் மில்லி பேர் அப்படின்றத இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஃபோர் போல் அப்படின்றது நம்ம த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்தில் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபோர் போல் ஆர்சிசிபி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது இந்த ஆர்சிசிபியை பேனலில் எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம எம்சிபி மாதிரி தாங்க நம்ம டின் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ இண்டஸ்ட்ரீரியில் ஆர்சிசிபி அப்படின்றது நம்ம ஆர்பிடிபியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்பிடிபியோட டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபேஸ் வரும் அந்த த்ரீ ஃபேஸை வந்து நம்ம மூணு பேஸாக தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் தனித்தனியாக சரிட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்கம்மரில் எம்சிபி இருக்குது அதனோட லோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எம்சிபி இருக்கு ஸோ இன்பிட் மீனில் நமக்கு அந்த ஆர்சிசிபி அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இங்கே நம்ம ஓவர்லோடு சார்ஜெடுக்கு ப்ரொடக்ஷன் வந்துடும் ப்ளஸ் அடிஷனாக வந்து எர்த் ஃபால் ப்ரொடக்ஷன் வந்துடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் சிங்கிள் ஃபேஸாக கொடுத்தீங்கன்னா மெயின்லேயே வந்து ஒரு எம்சிபி போட்டு அது பக்கத்துலேயே ஆர்சிசிபி போட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்தது வீட்டில் கண்டிப்பாக எங்கெல்லாம் ஆர்சிசிபி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்சிசிபி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே தான் வந்து அந்த லீக்கேஜ் கரண்ட்டு ஃபால்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால அந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கிற இடத்துல ஆர்சிசிபி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கிச்சன் அப்ளிகேஷன்ஸ் இப்போ கிரைண்டர் ஆகட்டும் மிக்சி ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈர கையிலே ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது அங்கே லீக்கேஜ் கரண்ட் இருந்தது அப்படின்னா சாக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதில் கிச்சன் அப்ளிகேஷன்ஸு ப்ளஸ் வந்து வாட்டர் கேண்டரில் கண்டிப்பாக நம்ம ஆர்சிசிபி யூஸ் பண்ணணும் அடுத்து இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக அந்த வெல்டிங் மிஷினு கிரைண்டிங் மிஷினு அப்புறம் வந்து நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் போர்டில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து ஆர்சிசிபி அப்படின்றது கண்டிப்பாக வச்சிருக்கணும் ஏன்னா அங்கே தான் வந்து ஃபயர் நடக்கிறதுக்கோ இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் கடிக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் ஏன்னா வந்து நிறையா காண்ட்ராக்ட் லேபர்ஸ்லாம் வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷனை பற்றியெல்லாம் பெரிய அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது ஸோ அந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அங்கே வந்து நம்ம அந்த ஃபயர் எலக்ட்ரிக்கல் ஷாக் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஆர்சிசிபி அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கணும் அடுத்தது இருக்கக்கூடிய ஆர்சிபி கரெக்டாக வேலை செய்யதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்டக்கூடிய ஆர்சிபி கரெக்டாக வேலை செய்யாதா அப்படின்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் பட்டன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் அது செக் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்சிபி நீங்கள் ஆன் கண்டிஷனில் வச்சு பண்ணால் மட்டும்தான் அது வேலை செய்யும் நீங்கள் ஆஃப் கண்டிஷனில் வச்சு பண்ணால் அது வேலை செய்யாது ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து இன்புட் அவுட்புட் சப்ளை ரெண்டுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டு நான் டெஸ்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணால் அது வேலை செய்யாது ஏன் அப்படின்றத நான் காட்டுற பாருங்க இப்போ இப்போ நம்ம ஆர்சிசிபியில் டெஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து ஃபால்ட்டு ஜென்ரேட் பண்ணணும் அதாவது அந்த ஃபேஸ் நோட்டில் ஷார்ட் பண்ணி இன்டர்னலாக ஃபால்ட்டு ஜென்ரேட் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்சிசிபி நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத பார்க்கும் சப்போஸ் நம்ம சப்ளை ஆஃப் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட் பண்ண ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபால்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால ஸோ அது ட்ரிப்பாகாமல் இருக்குது அதனால் எப்போ நம்ம ஆர்சிசிபி டெஸ்ட் பண்ணும்போதும் சப்ளை ஆன் பண்ணி வச்சு பண்ணுறதா வந்து சரியான மெத்தட் ஓகே ஓகே இப்போ ஆர்சிசிபி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும் அடுத்தது இந்த ஆர்சிசிபியோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனான ஆர்சிபிஓவை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு ஆர்சிபிஓ அப்படின்னா நமக்கு தெரியும் ரெசுரியல் கரண்ட் செர்க்கியூர் பிரேக்கர் வித் ஓவர்லோட் ப்ரொட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனோட பேர்லேயே வந்து அதனோட மீனிங் இருக்குது ஸோ அது ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் எம்சிபி யூஸ் பண்ணுவோம் ரெசுரியல் கரண்ட் ப்ரொடெக்ஷன்காக என்ன யூஸ் பண்ணுவோம் ஆர்சிசிபி யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டு பர்பஸையும் சால்வ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் வந்து ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம பேனலில் ஓர்லோடு ப்ரொட்டேக்ஷன்காக ஒரு பிரேக்கரு நம்ம ரெசிடியல் கரண்ட் ப்ரொடெக்ஷன்காக ஒரு பிரேக்கர் ரெண்டும் தனித்தனியாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால சார் ரெண்டு ஆப்ரேஷனையும் ஒரே ஒரு பிரேக்கருக்குள்ளே வச்சு கண்டுபிடிச்சி தான் ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நம்ம அப்ளிகேஷனை முன்னாடி பார்த்த மாதிரி தான் நம்ம எர்த் லீக்கேஜுக்கு தனியாக எம்சிபி தனியாக போட தேவையில்லை ரெண்டையும் தூக்கிட்டு நம்ம ஆர்சிபியூ போட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ரெண்டு பர்பஸும் சால்வ் ஆயிடும் இது யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு பேனலில் கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதும் என்னது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலாக போட போகிறீங்க அப்படின்னா ஆர்சிபிஓ போட்டுக்கோங்க இல்லை எக்ஸிஸ்டிங் இருக்கிற இதில் வந்து நீங்கள் ஆர்சிபிஓ மாற்றணும் அவசியம் இல்லை நீங்கள் எம்சிபி தனியாக ஆர்சிசிபி தனியாக யூஸ் பண்ணி ஓகே இப்போ ஆர்சிசிபி ஆர்சிபிஓ பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணி பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஆர்சிசிபி அப்படின்றது இன்புட் கரண்ட்டு அவுட்புட் கரண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பேலன்ஸை சென்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு பிரேக்கரை ட்ரிப் பண்ணது அப்படின்றத பார்த்தோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம பேனலில் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சிருக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் எம்சிபிக்கும் ஆர்சிசிபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆர்சிசிபியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிசிபியில் தேர்ட்டி மில்லியாப்பர் அப்படின்ற நம்பரை எதுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் ஸோ அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது அதில் என்னென்ன ரேட்டிங்கான ஆர்சிசிபியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆர்சிசிபியே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன இண்டஸ்ட்ரியில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணணும்னா என்னெந்த இடத்துலலாம் ஆர்சிபி ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஆர்சிசிபி கண்டிப்பாக எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆசிசிபி என்ற டெஸ்ட் பண்ணுற மெத்தட் என்னன்றத பார்த்தோம் அதாவது ஆன் கண்டிஷனில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுனால ஏன் ட்ரிப் ஆகுது ஆஃப் கண்டிஷனில் வச்சு டெஸ்ட் பண்ணால் ஏன் ட்ரிப் ஆக மாட்டேது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆர்சிபி அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பிரேக்கர் லைனில் இருக்கக்கூடிய எம்பிசிபி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மோட்டர் ப்ரொடெக்ஷன் சர்ல் பிரேக்கர்னு சொல்லுவாங்க எம்பிசிபி அப்புறம் ஓஎல்ஆர் ரெண்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ